மோஸ்ட்லி நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது நான் சித்தாராவுக்கு வந்து இட்லி, ஃப்ரூட்ஸ் அண்ட் கர்ட் ரைஸ் தான் கொடுப்பேன். அவளும் இஷ்டப்பட்டு சாப்பிட்ருவா. இந்த வாட்டி திருமலா திருப்பதி தரிசனம் நாங்கள் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன்ஸ் மூலயமா விஐபி தரிசனம் புக் பண்ணியிருந்தோம். இது ஆன்லைனில் யார் வேணாலும் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். அதோட டீட்டெயில் ப்ராசஸ் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலுமே நான் அந்த லவ்லப் அர்பன் ஸ்ட்ரோலர் எடுத்துகிட்டு போயிடுவோம். எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதியில் ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால அவ்வளோவா எங்களால் யூஸ் பண்ண முடியல. வெல்கம் டு ஸ்ரீதேவி அண்ட் சித்தாரா சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ வந்து ரீசெண்டாக திருப்பதி போயிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து எங்கே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். அதில் முக்கியமாக ரெண்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருப்பதி டிக்கெட்ஸ் எப்படி புக் பண்ணீங்க அண்ட் இன்னொன்று வந்து மெயினாக சித்தாராவை எப்படி மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் நான் அதை பற்றி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். சித்தாரா பிறந்தப்போ நான் ஆர்வக்கோளாரில் நிறைய பேபி கேர் எசென்ஷியல்ஸ் நான் உங்களுக்கு வாங்கி வச்சுட்டேன். சிறிதெல்லாம் வந்து இப்போ வரைக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சிறிதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்டா வாங்கணும்னு எனக்கு இருந்துச்சு. குழந்தைங்க இப்போலாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிச்சிடுறாங்கங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப நாள் உழைக்கிற மாதிரி திங்ஸ் நம்ம அவங்களுக்கு வாங்கி வச்சுக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா மெயினாக இந்த அஞ்சு விஷயம் நம்ம மைண்டில் இருக்கணும். ஒன்று, அந்த ப்ராடக்ட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும், அண்ட் அதோட சேஃப்டி கைட்லைன்ஸ் எல்லாமே அது வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஸ்ட்ராங் அண்ட் டியூரபிளாக இருக்கணும் அண்ட் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். லைக் நம்ம வந்து வெளியில் போகிறோம் இல்லை வெளியூருக்கே போகிறோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து நம்ம கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். நாங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களை சில பேர் வந்து கேட்டிங்க, சித்தாராவை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு. மேனேஜர்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம், ஒன்று எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்குறோம் அண்ட் இன்னொன்று வந்து எப்படி கூட்டிகிட்டு போகிறோங்கிறது இருக்கு. ஃபுட்டு பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. மேடம் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவும் நான் உங்களுக்கு அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். செகண்ட் வந்து அவளை எப்படி கூட்டிகிட்டு போகிறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சித்தாராக்கு வந்து இன்னும் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் மோஸ்ட்லி எல்லா இடத்துக்கும் அவளை கூட்டிகிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி சமயத்தில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது லவ்லப் அர்பன் ஸ்ட்ரோலர். இந்த ஸ்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்ட் அண்ட் ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. ஈஸியாக நீங்கள் எங்கே வேணாலும் உங்கள் கார்லையோ இல்லை ஃப்ளைட்லையோ இல்லை ட்ரெயினில் கூட நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஜஸ்ட் ஒன் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும், ஈஸியாக அன்ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ட்ராவல் பண்ணும்போது மட்டும் இல்லை, நான் எங்கே போனாலுமே சித்தாராக்கு நான் இந்த ஸ்ட்ரோலர் யூஸ் பண்ணுவேன். லைக் ஷாப்பிங் மால், வாக்கிங். 5-point சேஃப்டி ஹார்னஸ் இருக்கிறதுனால குழந்தைங்க ஸ்டோலருக்குள்ளேயே ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருப்பாங்க. அவங்களால மூவ் பண்ணவோ இல்லை எந்திரிச்சு நிற்கவும் முடியாது. இந்த ஃபோல்டபிள் கேனப்பி குழந்தைங்களை வந்து ஹார்ஷ் வெதர்லேருந்து சேஃப்கார்ட் பண்ணும். மல்டி பொசிஷன் சீட் ரெக்லைன் இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம் அண்ட் உட்காந்துட்டும் வரலாம். இந்த சீட்க்கு பின்னாடி ஒரு த்ரெட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த த்ரெட் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கேனப்பி மூலமா குழந்தைங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் அட்ஜஸ்டபிள் லெக் சப்போர்ட் வித் ஃபுட் ரெஸ்ட் இருக்கிறதுனால குழந்தைங்க வளர்ந்தா கூட அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்ட்ரோலரில் வந்து டிட்டாச்சபிள் ஹேண்ட் ரெஸ்ட் இருக்கு அண்ட் சீட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ தட் நீங்கள் உங்கள் திங்ஸ் அண்ட் குழந்தைங்களோட திங்ஸ் கூட நீங்கள் வந்து இங்கே வச்சுக்கலாம். இதோட ஹெவி டியூட்டி 360 ஃப்ரண்ட் ஸ்வெல் வீல்ஸ் அவுடோர் யூஸ்க்கு ரொம்ப ஐடியலாக இருக்கும். ரேர் வீல்ஸ்க்கு லாக் இருக்கு. ஸோ ஸ்ட்ரோலர் ஸ்டாப் ஆகி இருக்கும்போது மூவ் ஆகாது. Flying kiss, high five, hey. இந்த லவ்லப் அர்பன் ஸ்ட்ரோலர் உங்களுக்கு அமேசான்லையும் இருக்கு, லவ்லப் வெப்சைட்லையும் இருக்கு. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. சித்தரவன் நாங்க இது வரைக்கும் திருப்பதிக்கு 3 வாட்டி கூட்டிட்டு போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நார்மல் ஸ்பெஷல் தரிசனத்தில் கூட்டிகிட்டு போனோம். அண்ட் செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்ததுனால க்ரௌடில் அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவளை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் லாஸ்ட் 2 டைம்ஸுமே வந்து பிரேக் தரிசனத்தில் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அந்த பிரேக் தரிசனம் எப்படி புக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் மெயினாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆன்லைன் டிக்கெட்ஸ் டிடிடி வெப்சைட்டில் நீங்கள் டைரெக்டாக புக் பண்ணிக்கலாம். கூகுள் சர்ச் போய் டிடிடி ஆன்லைன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த இமேஜில் காமிக்கிற திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அஃபிஷியல் புக்கிங் போட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும்.
இந்த லாகின் பேஜில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சைன்அப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். லாகின் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சர்வீசஸ் காலமில் உங்களுக்கு எந்த மாதிரி தர்ஷனம் வேணுங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கிற ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன்ஸ் பேஜை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் போங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் டொனேட் பண்ணால் எத்தனை நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் உள்ளே போகலாங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பேஜில் உங்களுக்கு இருக்கும். இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன்ஸ் மூலிமா உங்களுக்கு தர்ஷனம் வேணும்னா நீங்கள் 10,000 ருபீஸ் டொனேட் பண்ணணும். அது பர் பர்சனுக்கு மட்டும்தான். ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக 500 ருபீஸ் டிக்கெட் சார்ஜ் பே பண்ண வேண்டியிருக்கும். இங்கே நீங்கள் வந்து டிக்கெட் தர்ஷனத்துக்கான டிக்கெட் அவைலபிலிட்டி ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெக்ஸ்ட் மந்த் போகிறீங்க அப்படின்னா இந்த மந்த்தே நீங்கள் வந்து டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டி நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ அது எல்லாமே வந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் ஃப்ரண்ட் பேஜில் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்னு ஒரு காலம் இருக்கும், அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் இப்போ ரெண்டு பேர் போயிருந்ததுனால 20,000 ருபீஸ் நாங்கள் டொனேட் பண்ணோம். டொனேஷன் அமௌண்ட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். இந்த பேஜில் நீங்கள் அக்ரி கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அங்கே வந்து கார்டு, யூபிஐ அண்ட் நெட் பேங்கிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. டொனேஷன் அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பேஜில் இருக்கிற சர்வீசஸ் காலமில் டோனர் ப்ரிவிலேஜஸ்னு ஒன்று இருக்குது, அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தரிசனத்துக்கான டிக்கெட்ஸ் நம்ம புக் பண்ணிக்கலாம். டிக்கெட் சார்ஜஸ் 500 ருபீஸ் பர் பர்சன். இப்போ நார்மலாக எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போகிறீங்க அப்படின்னா 10,000 ருபீஸ் டொனேஷன் ப்ளஸ் 500 ருபீஸ் டிக்கெட் சார்ஜ் ஆகும். ரெண்டு பேர் போகிறதா 20,000 ப்ளஸ் 1,000 ருபீஸ் ஆகும். அக்காமடேஷனுக்கு ஒரு ரூமுக்கு 1,000 ருபீஸ் ஆச்சு. இந்த தர்ஷனம் டிக்கெட்ஸ் நீங்கள் வந்து டைரெக்டாகவும் வாங்கிக்கலாம், ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம். இல்லை இன்கேஸ் நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்கள் போர்டிங் பாஸ் காமிச்சு ஏர்போர்ட்லேயும் வாங்கிக்கலாம். நீங்கள் டொனேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் டிக்கெட் எப்போ வேணாலும் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1 இயர் வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது, ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி தான் போயிட்டு வர முடியும். திருப்பதி பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்போவுமே தர்ஷனத்துக்கு ஒரு நாள் முன்னாடி நாங்கள் போயிடுவோம். போயிட்டு ரூமில் ஸ்டே பண்ணி ரெஸ்ட் எடுத்து ஈவினிங் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக வந்து அந்த 4 மாடா ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க அது எல்லாமே நாங்கள் சுற்றுவோம். அதை சுற்றி வந்து குட்டி குட்டி டெம்பிள்ஸ் இருக்கும், மியூசியம் இருக்கும், அப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், குட்டி குட்டி ஹோட்டல்ஸ் மாதிரி இருக்கும். வெதர் நல்லா என்ஜாய் பண்ணலாம் திருப்பதி பொறுத்த வரைக்கும். அண்ட் அதே மாதிரி அந்த குட்டி குட்டி ஷாப்பிங்ஸ் இருக்கும். நாங்கள் சித்தாராக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்மை வாங்கி கொடுப்போம், அந்த வளையல், இந்த பிளாஸ்டிக் வளையல், கண்ணாடி வளையல் இதெல்லாமே இருக்கும். இதெல்லாமே வந்து திருப்பதியோட ஹைலைட்ஸ்னு சொல்லலாம். விஐபி தர்ஷனம் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இவ்வளோ பேர் தான் தர்ஷனம் பண்ணணும்னு லிமிட் வச்சுருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவரில் தர்ஷனம் முடிஞ்சிடும். இந்த தர்ஷனம் டிக்கெட்ஸ் கூட நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து புக் ஆகிடும். சித்தானா கொஞ்சம் வளர்ந்துட்டா அப்படின்னா நாங்கள் நார்மல் தர்ஷனத்தையே நாங்கள் வந்து போக ஆரம்பிச்சிருவோம். இந்த தர்ஷனத்தில் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த ஜர்கண்டி ஜர்கனிங்க வேர்டே இருக்காது, அந்த தள்ளு முள்ளே இருக்காது. ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீயாக சாமியை பார்க்கலாம். இன்ஃபேக்ட் சாமியை வந்து ரொம்ப கிட்டத்துக்கு போய் பார்க்கலாம். உள்ளே போய் நல்லாவே தர்ஷனம் பண்ணிவிட்டு வெளியில் வரலாம். நம்மளுக்கு வந்து பிரசாதம் கொடுப்பாங்க, தீர்த்தம் கொடுப்பாங்க, ஆசீர்வாதம்லாம் பண்ணுவாங்க. சாமியை அப்படியே வந்து திருப்தியாக அப்படியே பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு இருக்கும். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியுனா கூட எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஸ்ரீதேவி அன் சித்தாரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். என்ன வேணும் சித்தாராக்கு?